ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை தீப்ஷாலிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸ்வீட் ரெசிபிஸ். அதோடைய வீடியோ லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி சாப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா மிக்சியில் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 10 டேட்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, விதை இல்லாமல் 10 டேட்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. இதை இந்த மாதிரி சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பொடியாகிடணும் இந்த அளவுக்கு. இப்போ இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் வாழைப்பழத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன், அதையும் போட்டு நான் கிரைண்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து அந்த டேட்ஸும் வாழைப்பழமும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். இப்போ இது கூட ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் பிஸ்கெட் ஆட் பண்ணிக்கிறேன். இது மேரி பிஸ்கெட்டில் வந்து ஆரஞ்சு ஃப்ளேவரை நான் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆரஞ்சு ஃப்ளேவர் வேணாம்னா நார்மல் பிஸ்கெட் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திக்கான ஒரு பேஸ்ட்டாக வந்துடும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து வறுத்த வேர்க்கடலையே நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையும் பாதாம் வந்து ஒரு 10 பீஸ் அளவுக்கு நான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணி கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கும். பாதாம் நீங்கள் அரைச்சி ஆட் பண்ணும்போது ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம பிஸ்கெட் கட்ட ஷேப்லாம் இருக்கும்ல, அதில் வந்து ஒரு மவுண்டில் போட்டு நம்ம இதை வந்து ஒரு ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கட்டர்லாம் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் வந்து நார்மலாக ரவுண்டு பால்ஸாகவும் போட்டுக்கலாம், இல்லை கட்லெட் ஷேப்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஷேப்பும் ரெடி பண்ண பிறகு இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 30 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். இதை நல்லா செட் ஆகிடும். இப்போ வந்து நான் ஒரு டார்க் சாக்லேட் ஒரு 100 கிராம் அளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கிறேன். இதை வந்து டபுள் பாயில் மெத்தடில் வந்து நான் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா இது சாக்லேட் கரைஞ்சி வர அளவுக்கு மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சாக்லேட் இதை இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து இந்த சாக்லேட்டில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு ஒரு கிரில் பேன் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் வச்சுருங்க. எக்ஸ்ட்ரா இருக்க சாக்லேட்டை எல்லாம் கீழே வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ இதில் ரெயின்போ சாக்லேட் எல்லாம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆப்ஷனல் தான், இது வந்து இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை பிளெயினாக கூட நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருங்க. நல்லா செட் ஆகிடும். பாருங்கள் சாக்லேட் எல்லாம் ட்ரை ஆகிட்டு நல்லா பார்க்குறதுக்கே எவ்வளோ ஷேப் அழகாக இருக்குது. சாப்பிடவும் இது ரொம்ப டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும், செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.